time I want us to rise up to our feet. நாளை நாம் எழுந்து நின்று. Let's put our hands together and welcome. கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். Pastor Walter Rajamani. Come on, Walter Rajamani அவர்களே. இயேசுவே நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பின் நல்ல இயேசுவே இந்த கூட்டத்திலே உம்மை விட்டு தூரம் போனவர்கள் உம்மிடத்தில் நெருங்கி வர வேண்டும் உம்மோடு சேர வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் பேசுகிறேன். நீரே இவர்களோடு பேசும் ஆவியானவரே இந்த கூட்டத்திலும் சித்தத்தை பிதாவே செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கவலாம் கூட ஆண்டவர் சொன்னார், இது கடைசி நாள். இன்று இந்த ஒரு நாள் எல்லாவற்றையும் சொல்ல முடியாதாமே. நான் முத்தமாக நாள் பேசுகிறவன் சபை வளர்ச்சிக்காக. ஆகவே கர்த்தர் ஒரு ஒரு காரியத்தை சொன்னால் போதாது மகனே, கொஞ்சம் சுற்றி சில அந்த துப்பாக்கி எடுத்து இப்படி பயப்படுவான் தானே, அந்த மாதிரி ஒன்னும் அடிக்க சொன்னாரு. அதனால இப்போ ஒன்னொன்னா அடிக்காம அது நேத்து அடிச்சேன். வேதத்தை வாசி மனம் திரும்பதால் வித்தியாசம் பண்ணுச்சு. இன்றைக்கு அப்படி அடிக்கல, ஒரு மெஷின் கண்ண கொண்டதுக்கேன் பட்ட 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 அடிச்சு விடுவேன். ஆனா சுத்தி அடிக்க கத்த கொடுத்துக்காகாம வாலிபன் இருந்தான். இந்த வாலிபன் இந்த கேஸ் அடிச்ச பலூன் 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 வித்தான் பீச் ஓகத்துல. யாருமே பலூன் வாங்கல, யாரும் பலூன் வாங்கல. அவன் நினைச்சான் இது சாதாரண பலூன் நினைச்சு யாரும் வாங்குறாங்கல்ல, இது சாதாரண பலூன் அல்ல, இது கேஸ் அடித்த பலூன் எல்லாருக்கும் சொன்னான். ஆனா யாருமே ஒத்துக்கொள்ளல, அத கணக்கெடுக்கல, அத பொருட்படுத்தல. இரவானது இரவானது நூற்றுக்கணக்கான பலூன், டைம் போகுது. ஐயோ இத்தனை பலனை வீட்டுக்கு நான் கொண்டு போக வேண்டும், இந்த கேஸின் பவர் போய்விடுமே, மனம் உடைந்தான். ஆனா யாருமே பலூனை எடுத்து பீச் ஓரத்தில் வச்சுக்கொண்டு இருக்க முடியாது. விளையாட வந்திருக்காங்க, சந்தோஷமாக வந்து சந்தோஷமாக பலூனை வச்சுக்கொண்டு இருக்க முடியாது. எனவே என்ன செய்வதென்று தெரியாது, யாரும் வாங்கவில்லை. அப்பொழுது யோசித்தான், என் கையில இருக்கிற வெள்ளை கலர் பலூனை எல்லாருக்கும் காண்பிப்பேன். நூற்று கணக்கானவர்கள் அத்தனை பேருக்கும் காண்பித்து இது சாதாரண பலூன் என்று நினைத்துகள் அல்ல, இது அற்புதமான ஒரு பலூன் என்று சொல்லி காண்பிப்பேன் என்று சொல்லி அந்த பலூனை எல்லாருக்கும் தெரியத்தக்கதாக அவன் விட்டான். ஹல்லேலூயா. அதை விடும் பொழுது அந்த பலூன் மேலே போனது. ஆமென். சிங்கப்பூர் சிமினா சர்ச்ல எல்லா ஜனங்களும் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆமென். இன்னும் கொஞ்ச நேரம் போக போக அது மேல் நோக்கி போக ஆரம்பித்தது. ஜோபாகல ஜனங்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க. சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் தூரம் போக நேரத்தில் ஓ மலேசியாவுக்கு எல்லா ஜனங்களும் பார்த்தாங்க. ஆமென். இன்னும் மேல போக இந்தோனேசியா பார்த்தது, இன்னும் மேல போக சைனா பார்த்தது, இன்னும் மேல போக இந்தியா பார்த்தது, ஓ பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பல தேசங்கள் பார்க்கத்தக்கதாக அந்த பலூன் மேலே போனது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஐயோ இது அற்புத பலூன் சொல்லி எல்லாரும் எனக்கு தான் எனக்கு தாண்டு இவனுக்கு விற்பனை செய்து கொள்ள முடியவில்லை. அத்தனை கஷ்டத்தின் மத்தியிலே விற்பனை செய்தான். அந்த பலூனின் விலை அதிகரித்தது. அவன் வித்து 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 போனான். யாருக்கும் யாருக்கு கொடுப்பதென்று தெரியாது, அவ்வளவு அதிகமாய் வாங்கினார்கள். அவனுக்கு பெரிய பணம். அந்த நேரத்தில் வயதான ஒரு மனிதன், தம்பி இங்க வாண்டி கேட்டான், இங்க வாண்டி சொன்னான். அப்பொழுது அவன் ஓடி வந்து ஐயா பலூன் வேணுமா? இல்ல இல்ல இல்ல, நீ எல்லாரும் ஏமாத்தின மாதிரி எல்லாரும் ஏமாற்றி விதமாய் என்னை ஏமாத்தலாம் நினைக்காத. நான் ஏமாத்தினா? ஆமா ஆமா, நீ ஏமாற்றினாய். எப்படி? உன் கையில இருக்க வெள்ளை நிற பலூனை நீ விட்டாய், அது மேலே போனது. ஆனால் உன் கையில கருப்பு பலூன் இருக்கு, அந்த பலூனை விட்டா மேல போகுமா? உன் கையில பச்சை கலர் பலூன் இருக்கு, அதை விட்டா மேல போகுமா? போகாது. சிகப்பு பலூன் இருக்கு, போகுமா? கருப்பு பலூன் போகுமா? இல்ல, வெள்ள பலூன் போச்சு. எல்லாரும் ஏமாத்திர வெள்ள பலூன் விட்டு மற்ற பலூன்கள் போகுமா? அந்த நேரத்தில் வாலிபன் சொன்னான், ஐயா வெளியில கலர் சிகப்பா இருக்கலாம் கருப்பா இருக்கலாம் வெள்ளையாக்கலாம் பச்சை ஆக்கலாம், வெளியில இருக்கிறது இல்ல முக்கியம், உள்ள இருக்கிறது முக்கியம். எனக்கு அருமையான சகோதரனே, நீ வெளியிலே ஒரு ஏழையாய் வந்திருக்கலாம், வாழ்க்கையில எல்லாரும் அவமதிக்கப்பட்ட நிலையில வந்திருக்கலாம், நீ படிக்காதவனாய் வந்திருக்கலாம், வசதி குறைந்த ஒருத்தியாய் நீ வந்திருக்கலாம். ஆனால் வெளியில் இருக்கிறதல்ல முக்கியம். இந்த ராத்திரி
உனக்குள்ள பரிசுத்தாவியன வரம் பொழுது, உனக்குள் பரிசுத்தாவியன வரம் பொழுது இந்த தேசம் பார்க்கத்தக்கதாக, ஓ பல தேசங்கள் பார்க்கத்தக்கதாக என் ஆண்டவர் இந்த ராத்திரி உயர்த்த போய்கிறார். உன்னை உயர்த்த போய்கிறார். எல்லாரும் வெறுத்திருக்கலாம், எல்லாரும் உன்னை தள்ளிருக்கலாம், எல்லாரும் உன்னை ஒதுக்கி இருக்கலாம். ஓ உன்னுடைய நிறம் வேறு நிறமா இருக்கலாம், கருப்பான நிறமா இருக்கலாம், ஒதுக்கப்பட்ட நிலையில நீ வந்திருக்கலாம். ஆனா என் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தாவி உனக்குள்ளே நான் போடுவேன், நீ புது பலன் அடைய போய்கிறாய். நீ எருசலேமில் மட்டுமல்ல, நீ இந்தோனேசியில மட்டுமல்ல, நீ ஸ்ரீலங்கால மட்டுமல்ல, சிங்கப்பூர்ல மட்டுமல்ல, பல தேசங்களுக்கு, பல தேசங்களுக்கு நான் உன்னை சாட்சியாக தட்டலாமே, பல தேசத்துக்கு நான் உன்னை சாட்சியாக நான் வைக்க போய்கிறேன். ஓ இந்த தேசத்தில் மதிப்பில்லாமல் இருக்கலாம், உன்னை பல தேசங்கள் பார்க்கத்தக்கதாக நான் உன்னை மாற்றப் போகிறேன். யாருக்கும் தெரியாத ஒரு நிலையில, ஒரு மூலையில நீ இருந்துக்கலாம், இந்த கூட்டத்தோடு நீ எழும்ப போகிறாய். சொல்லலாமே ஆமேண்டே, சொல்லலாமே ஆமேண்டே. நான் சொல்லுற வார்த்தை உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லாமே, ஓ கர்த்தர் சொல்றத நான் சொல்லுறேன். நீ ஒரு ஏழையா இருக்கலாம், உன் தாய் உன்னை மதிக்காமல் இருக்கலாம், உன் புருஷனை மதிக்காமல் இருக்கலாம், உன் மனைவி உன்னை மதிக்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் தன் ஆவி உனக்குள்ளே போட போய்கிறான். ஓ எல்லாரும் பகைக்கப்பட்டு, எல்லாரும் அவமதிக்கப்பட்ட நிலையில வந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை எலும்ப பண்ண போகிறேன். லூக்கா 23 அதிகாரம் 35 வசனம், லூக் சாப்டர் 23:35. ஜனங்கள் நின்று பார்த்துக் கொண்டிருந்த வேதம் என்ன சொல்லுது? ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தாங்க. இப்ப எல்லாம் கவனிங்க, வேதம் சொல்லுது ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். யாரை பார்க்கிறார்கள்? திரளான ஒரு ஜனக்கூட்டம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் 3 ஆணிகள் அறையப்பட்டு அவர் தொங்கிக் கொண்டிருப்பதை கல்வாரி மலையுச்சிலிருந்து அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். யாரை பார்த்து கொண்டிருந்தார்கள்? இயேசுவை. யார் அந்த ஜனக்கூட்டம்? இயேசு பூமியில் அற்புதங்களை செய்யும் பொழுது அற்புதங்களை பெற்றவர்கள் இயேசுக்கு என்ன நடக்குது என்று பார்க்க வந்தார்கள். இயேசு வார்த்தையை போதிக்கும் பொழுது வசனத்தை கேட்டவர்கள், அற்புதத்தை பெற்றவர்கள், அற்புதத்தை கண்டவர்கள், வார்த்தையை கேட்டவர்கள், இயேசுவை பின்பற்றிய கூட்டம் அந்த இடத்தில் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். வந்து அந்த இடத்தில் இயேசுவை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். யார் அந்த ஜனக்கூட்டம்? அற்புதங்களை பெற்றவர்கள், அற்புதத்தை கண்டவர்கள், வார்த்தையை கேட்டவர்கள், அவரை பின்பற்றியவர்கள். இந்த இடத்துல இருக்க எல்லாரும் யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? இயேசுவை. யார் நீங்கள்? அற்புதத்தை பெற்றவர்கள், அற்புதத்தை கண்டவர்கள், வார்த்தையை விசுவாசித்து கேட்டவர்கள், இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன் என்று சொல்லி பின்னோக்கே நான் என்று இயேசுக்கு பின்னாலே காடு மலை முள் என்று அப்படி பார்க்கும்படி நீங்கள் வந்திருக்கீர்கள். அந்த சிலுவையின் அடிவாரத்திலே, சிலுவையின் அடிவாரம் என்றால் அது சபை, சர்ச், சர்ச். அந்த சிலுவையின் அடிவாரத்திலே நாம் வந்திருக்கோம். இந்த சபை சிலுவையின் அடிவாரம். ஆமென். நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கீர்கள்? நீங்கள் யார்? அற்புதத்தை பார்த்தவர்கள், அற்புதத்தை கேட்டவர்கள், ஓ வார்த்தையை கேட்டவர்கள். ஆமென். அந்த இடத்துல இயேசுவை பார்க்க திரளான கூட்டம் இருந்தாலும் அந்த இடத்துல 5 விதமான கூட்டங்கள் இருந்தார்கள், 5 விதமான குழுக்கள் இருந்தார்கள். இந்த ராத்திரியும் அதே விதமாய் இயேசுவை பார்க்க வந்திருந்தாலும் கூட இந்த சிமிர்னா அசெம்பிளி சர்ச்சிலே 5 விதமான கூட்டங்கள் இருக்கிறீர்கள். இந்த சர்ச்சுக்குள்ள 5 விதமான குரூப் உட்கார்ந்து இருக்கீங்க. அதைத்தான் பேச போகிறேன். இத்தனை குழுவும் மலை அடிவாரத்திலிருந்து கொல்கொதா மலை வரை நடந்து வந்தார்கள். ஆனால் இயேசு 4 குழுவோடு பேசவில்லை. அவர்கள் பேசினார்கள், ஆனால் இயேசு பேசாமல் இருந்தார். பல வருஷங்களாக சர்ச்சுக்கு வந்தாலும் இயேசுவை பின்பற்றிருந்தாலும் இயேசுவத்தில் இந்த எந்த பதிலும் பெறாத கூட்டங்கள். ஏன் அற்புதம் நடக்கவில்லை? ஏன் அதிசயம் நடக்கவில்லை? ஏன் இயேசு என்னோடு பேசவில்லை என்ற கேள்வியோடு வந்திருக்கலாம். இயேசு 4 குழுவோடு பேச மாட்டார்,
ஒருவேளை இந்த நான்கு குழுவிலே நீ ஒரு குழுவிலே இருந்தால் நீ இந்த நான்கு குழுக்கள் சேர காரியத்திலிருந்து மனம் திரும்பி இந்த ஐந்தாவது குழுவை போல நீ மாறினால் இந்த ராத்திரி இயேசு உனக்கு பேச ஆயத்தமாக மாறுவார். ஆமே, அவர் பேசுவார். ஆமே, உன்னுடைய பிரச்சனைக்கு பதில் கொடுப்பார், உன்னுடைய தேவையை சந்திப்பார். அல்லேலூயா சொல்லாமே கரங்களை தட்டு. அல்லேலூயா, ஓ கரங்களை தட்டு. இதுவரை உன் தேவை என்ன? அத்தனை பேர் கேட்டும் பதில் கொடுக்காததை ஐந்தாவது குரூப் கேட்ட பொழுது கொடுத்தார். என் ஆண்டவரத்தை நான் கேட்ட பொழுது அவர் கொடுக்கிறார். கவனிங்கள், இந்த நாலு பேரோடு பேசாமல் ஐந்தாவது பேரோடு பேசினார். இன்னைக்கு இயேசு உனக்கு பேச போவார். அதுக்கு என்ன செய்யணும்? நாலு பேர் சிறது செய்யாத, ஐந்தாவது நபர் சிகிச்சை தொடர்ந்து வாசிக்கலாம். முதலாம் குரூப் கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, பைபிள் சொல்லுது அவர்களோடு கூட அதிகாரிகள் இருந்தார்கள், இகழ்ந்து இவன் மற்றவர்களை ரட்சித்தான் இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும். முதலாவது கவனிங்க, முதலாவது ஒரு குரூப் பேசுது, ஹேய், நீங்க மத்த எல்லாத்து கட்சத்தீங்க, அந்த வீட்டாக்களை கட்சத்தீங்க, இந்த வீட்டாக்களை கட்சத்தீங்க, அவங்களுக்கு அற்புதம் செஞ்சீங்க, அவங்களுக்கு வாகனம் கொடுத்தீங்க, அவங்களுக்கு பணம் கொடுத்தீங்க, அவங்க பிள்ளை வெளிநாட்டுக்கு அனுப்பிடுங்க, வசதி கொடுத்தீங்க, ஆனா மற்ற எல்லாத்தையும் கவனிங்க, பைபிள் முடிங்க முடிங்க, மற்ற எல்லாரும் கட்சித்தா, ஆனா இப்ப தன்னைத்தான கட்சிக்க முடியல. இவங்க இயேசுக்கு வல்லமை இல்லைன்னு சொன்னாங்களா? வெற்றிக்க வல்லமை இல்லைன்னு சொன்னாங்களா? அப்ப என்ன சொன்னாங்க? இயேசுக்கு வல்லமை இருக்கு அற்புதம் செய்ய, அவனை வெற்றிக்க வல்லமை இருக்கு, ஆனா இதை செய்ய வல்லம் இல்லை. இயேசுடைய வல்லமையை மட்டுப்படுத்துறக்கும் ஒரு லிமிட்டுக்குள்ள கொண்டு வரைக்கும் இந்த சர்ச்சில் அப்படி இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமைய மட்டுப்படுத்துறவங்க, ஒரு வயிற்றுல ஒரு வலி வந்தா ஜாம் பண்ணோம்னா கத்தர் அற்புதமா சுகம் தருவார். ஆமே, வயிற்றுல ஒரு சைடு ஒரு கட்டி மாதிரி வந்துட்டு நாலு பேர் சொல்லலாம் கேன்சர், இப்ப ஜாம் பண்ண சுகம் வருமா? வருமா? கேன்சர் மூஞ்சே மாறிடும், கேன்சரா கேன்சரா மாறிடும், கேன்சர் சுகமாகுமா? வயிற்று வலிய சுகமாக்க அவருக்கு முடியும், ஆனா கேன்சர் சுகமாக்க பாஸ்டர் கேன்சர், எஸ் நீங்க ஆண்டுடைய வல்லமையை மட்டுப்படுத்தாங்க. நீங்க சர்ச் அப்படிதான், $500 வேணும், $500 வேணும் நாக்கி ஜாம் பண்ணோன்ன, இல்ல $50 வேணும் இன்னைக்கு ஜப்பம் பண்ணி முழங்கால் போட்டா அற்புதம் நடக்குமா நடக்காதா? சத்தமா சொல்லுங்க, நடக்குமா நடக்காதா? இப்ப நான் உங்களுக்கு செய்ய சொல்ல போறேன், உங்களுக்கு இன்றைக்கு $5,000 வேணும், இப்ப நீங்க முழங்கால் போட்டு ஜாம் பண்ண கிடைக்குமா? யாக ஜோசிய போறா, யாக முழங்கால் போட போறா, இப்ப வாங்கீங்களா, வாங்கீங்களா, கிடைக்குமா? கிடைக்குமா? 5,000 கிடைக்குமா? தேவனுடைய வல்லை மட்டுப்படுத்தும். 50 கொடுக்க கூடியவர் 50,000 கொடுக்க வல்லவராயிருக்கார். நம் ஆண்டவர் முடியாதவர்களை முடிய செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, நீ விசுவாசிக்க வேண்டும். நீ தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்த கூடாது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய வல்லமையை நீ காண்பாய். ஹல்லேலூயா. கானாவு கல்யாணத்துல ரசம் முடிஞ்சிட்டு, ரசம் முடிஞ்சோன்ன சகி வெக்கம், இயேசுடைய தாய் வந்து சொல்லுவாங்க, இயேசுவே ரசம் முடிஞ்சிட்டு. உடனே இயேசுல, மேரி உங்க வேலை நீங்க பாங்க சைட்டுக்காவே, என் டைம் வந்தா நான் செய்வேன், எனக்கிட்ட மனுஷங்க கேட்கட்டும், நான் அற்புதம் செய்வேன், நீங்க இடையில வந்து எனக்கு கேட்க வர வேண்டாம், மரியாதை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுமில வேணாம். உடனே அவங்களுக்கு இறங்கிட்ட அம்மாக்கு இவரோட ஒண்ணும் பண்ணல. அது அந்த அம்மா என்ன சொன்னாங்கம்மா, சீசில பார்த்தா அவர் உங்களுக்கு என்ன சொல்லாடிங்க செஞ்சு கொள்ளுங்க, நான் ஒதுங்கிடுறேன். மரியாதை கனப்படுத்துறவர்களுக்கு நான் சொல்றேன், மரியாள் கடைசியா சொன்ன வார்த்தையின்படி நீங்களும் வாழுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். ஆமே, அவர் சொன்னதை செய். உடனே இயேசு சொன்னார், பெரிய பெரிய குடங்கள்
கால் கழுவ அங்க வெளியில வச்சிருக்காங்க. அந்த குடத்துல மூணு நாலு கேலன் கொள்ளும் ஆறு கச்சாடிகள் கல்லுல. உடனே அந்த இடத்துல இந்த சீசலை பார்த்து சொன்னா பேதுர பார்த்து அப்படி சொல்லுமே எல்லாம் டை கோட் எல்லாம் போடுவான். பேதுர ரெவரன் டாக்டர் போய் தண்ணி நிரப்புங்க தண்ணி நிரப்புங்க. உடனே எல்லாம் ஓடி போய் சொன்னாங்க தானே அம்மா. உடனே ஓடி போய் தண்ணி நிரப்புவாங்க. அந்த காலத்துல தெப்பலாம் இல்ல, அடிக்கணும், கிணறுகள் எடுக்கணும், கோட்டெல்லாம் கலட்டி நனைஞ்சு அப்படியே நிரப்பணும். இயேசு தண்ணி நிரப்ப சொன்னார். நான் உங்களை பார்த்து கேக்குறேன், இயேசு ஏன் வெளியில இருக்க கால் கழுவுற பாத்திரத்துல தண்ணி நிரப்ப சொன்னார் சொல்லுங்க பாப்போம். பேசணும் பேசணும். ஏன் அவர் தண்ணி நிரப்ப சொன்னாங்கன்னா அதுல தண்ணி இல்லாதனால தண்ணி நிரப்ப சொன்னார். ஏன் நிரப்ப சொன்னார் தண்ணி இல்ல. என்ன பாச ஸ்ரீலங்கால இருந்து ஜோக் பண்ணி கொண்டிருக்கியா? எனக்கு பிரியமானவளே, உள்ளுக்கு ரசம் பாத்திரத்துல ரசம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா வெளியில கால் கழுவ பாத்திரத்துல தண்ணி இல்லைன்னு இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். பெரிய பெரிய மனிதர்கள் அழும் பொழுது பலர் இருப்பாங்க, ஆனா நீ அழும் பொழுது உன் கவலை யாருக்கும் தெரியாது, இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் உன்னை பார்க்கிறார். நீ விலை போகாத பாத்திரமாய் வெளியில இருக்கலாம், ஆனா இயேசு இந்த ராத்திரி உன்னை நிரப்ப போகிறார். உன் மூலம் விலை உயர்ந்த பாத்திரங்களை இனி வரப்போற நாட்களிலே அவர் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் என் மூலம் இலங்கை தேசத்திலே பெரிய பெரிய மந்திரிகளை, பெரிய பெரிய ஆபீசர்களை, பெரிய பெரிய பணக்காரர்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக கர்த்தரை மாற்றிருக்கார். ஆமே. இந்த ராத்திரி நான் சொல்றேன், நீ சாதாரணமானவனாக சாதாரணமானவனாக நீ வந்திருக்கலாம், ஒன்றுக்கு உதவாமல் வந்திருக்கலாம், உன்னை கால் கழுவ மட்டும் பாவிச்சுக்கலாம், உன்னை கால் கழுவ மட்டும் பாவிச்சுக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்ல, உன்னை குடிக்கிறதுக்குதான் மாத்த போறேன், எல்லாட பசிய போக்கத்துக்குதான் மாட்ட போறேன், உன்னால மற்றவர்கள் வெக்கங்கள் அவமானங்கள் நீங்க போய்கிறது, சிங்கப்பூர்ல அவமானங்கள் நீங்க போகுது, உன்னை பகைத்தவர்கள் உன்னை கால் கழுவி உள்ளவன் தானே அவனை ஆசீர்வதிக்க நான் உன்னை பயன்படுத்த போறேன். உன் கால போட்டானே, உன்னை கால போட்டானே, உன்னை கால கழுவுனானே, அவங்கள திருப்தி அடைய செய்ய போகிறேன், நான் செய்ய போகிறேன். எல்லாரும் தண்ணி நிரப்பி குளிச்சு வந்து அப்படியே வச்சு இயேசு சொல்லாரு, தூக்கி போங்கடா போயிட்டு பந்தி விசாரிக்கான்னு கூடு, உன்னை அப்படியே கொண்டு போறான். கொண்டு போனதுல தண்ணி ரசமாய் மாறியதே. அல்லேலூயா. ஆமேனா. அது என்ன பெரிய அற்புதமா? அது பெரிய அற்புதமா? இல்ல இல்ல, நான் சும்மா சார் அந்த கல்யாண வீட்டுல இருந்தா ரசம் முடிஞ்சு அவர்களே டைய கலட்டி கோட்டை கலட்டி தண்ணி நிரப்பு எனக்கு சொல்லிருப்பார். உடனே நான் பாப்பேன், சிம்மி நான் சர்ச்ல நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு கூட்ட வச்சாங்க, நான் இப்ப இப்படி இப்படி வேலைக்கிழமை போன என்ன நிலைமை என்ன ஆகும் அப்பா? அப்படி யோசனை வருது. நான் அவரை பார்த்து கேப்பேன், எஸ் அப்பா ஜீவ தண்ணி நீ இங்க இருக்கிற நேரத்துல நான் எதுக்கப்பா வெளியில போய் தண்ணி நிரப்பணும்? நீங்க நினைச்சா தண்ணி இல்லாமலும் அற்புதம் செய்ய உங்களுக்கு முடியும். அப்படி சொல்லும் பொழுது அவர் தண்ணி இல்லாம கூட அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கார். ஆமேன் ஆமேன். அவரால் முடியும் சகோதரனே. ஒருவேளை நினைக்கிறா ஸ்ரீலங்கா சிங்கம் தானே இதான் மண்டவீங்க, இயேசு சொன்னா செய்ய தனக்கு இல்ல 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 இல்ல, நூற்றுக்கு அதிபதி வேலைக்காக வந்தா வந்து இயேசுவே இங்க நூட்டுக்கு அதிபதி வேலைக்கா சாகக்கா இயேசு சொன்னா இயேசு சரி சொல்லி ரெடியா வாரா, ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடக்கும்னு சொல்லும் நடக்கிறது நூட்டுக்கு அதிபதி வாகா. ஐயா என் வேலைக்கா சுகம் இல்லாம இருக்கா இயேசு, கவலைப்படாத வந்து கொடுங்க வந்து கொடுங்க வந்து கொடுங்க. அப்படியே நூட்டுக்கு அதிபதி சொன்னா இயேசு வாங்க சொன்னா வச்சுக்கணுமா, தண்ணியை நிரப்ப சொன்ன நிரப்பிக்கணுமா? நம்ம விசுவாசத்தை பக்க உடனே நூட்டுக்கு அதிபதி சொன்னா இங்க வாங்க வேணாம், நீங்க என் வீட்டுக்கு வரணும், இங்க இருந்து அற்பு பார்த்து சொல்லுங்க என் வேலைக்காக சுகமாவா. அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் நாளை நடக்க வேண்டிய அற்புதத்தை கூட இன்றைக்கு பெற முடியும். அல்லேலூயா. தேவனாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமே ஆமே. இதான் விசுவாசம் சகோதரனே. விசுவாசம்
ஆபிரகாமுக்கு 100 வயசு, அம்மா சாகாலுக்கு 90 வயசு. ஆண்டவர் சொன்னார், ஹே உங்க ரெண்டு பேருக்கு புள்ள கிடைக்க போகுது, உடனே சாகா நான் வைத்த வச்சு நான் இப்படி புள்ள சகன் நடப்பேனா, இதெல்லாம் முடியுமா? 90 வயசு என் சக செத்துட்டு டாக்டர் சொல்றாங்க 45 பிள்ளையே கிடைக்காதுன்னு. ஆனா நான் சொல்றேன், 45 டபுள் ஆக்கே ஆண்டவர் 90 குழந்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நீ விசுவாசிக்க வேணும், ஓ விசுவாசத்தின் படிதான் கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இந்த சர்ச் பெருகுதாகமாக போகிறது. ஹல்லேலூயா, உங்க விசுவாச அளவு தான் கர்த்தர் அற்புதம் செய்வார். கடுகளை விசுவாசம் இருந்தா மலைகளை அசைக்கலாம், மாங்காய் அளவு விசுவாசம் இருந்தா சிங்கப்பூர் அசைக்கலாம், தேங்காய் அளவு விசுவாசம் இருந்தா உலகத்தே அசைக்கலாம். இரண்டாவது விசுவாசத்தை மட்டுப்படுத்தி அவங்களுக்கு சொல்றேன், இந்த சர்ச் நீங்க 50 வருஷம் இருந்தாலும் உங்களுக்கு அற்புதம் நடக்கவே நடக்காது. ஆமென். ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்களை முழுமையா விசுவாசிக்க போறேன்னு சொல்ல அற்புதங்களை காண்பேன். இரண்டாவது தொடர்ந்து வாசிங்க. அடுத்தது போக சேவர்கள் அவர்களிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து அவருக்கு காடியை கொடுத்தார்கள். இயேசு சொன்னார், தாகம் தாகம் என்று எனக்காய் ஏங்கு நின்று பாவங்கள் சுமந்தி பரிகார சிலுவில் அப்படியே இருக்கா, அப்படியே இருக்க இடத்துல. இதெல்லாம் நீங்க வாசிச்சு வாசிச்சு கிழிஞ்சு போன அதிகாரம், அதுக்குள்ளது புதுசு புதுசா பேசுறேன். அந்த 4 வசனத்திற்குள்ள இருந்துப்பாங்க. இயேசு தொங்கிக் கொண்டுக்கா சொன்னா, தாகமாக்கப்பா தாகமாக்கு. மத்தேயு 27 திருப்பேனா, ஒரு வாலிபன் இயேசுக்கு தாகமா, அந்த அடிவாகத்துல இருந்தவன் ஓடுனா, ஒரு கம்பை எடுத்து ஓடி துணியை கட்டணும். எங்கப்பா துணி? உடுப்பு கழட்டினானா எதை செஞ்சானதுக்கா? கிழிச்சு சுத்தினா, சுத்தி அப்படியே காடியில போட்டு என் அப்பாக்கு தாகம் தானே அப்படியே தூக்கி பிடிச்சா, குடிங்கப்பா குடிங்க. அவர் என்ன செஞ்சுக்கணும்? குடிச்சிட்டு சாகர நகரத்துல 12 சீசன்கள் ஓடுனாங்கப்பா. நீ எனக்கு தண்ணி தந்தானே, உனக்கும் குடும்பத்துக்கும் ஜீவ தண்ணி தாகனு ஆசீர்வதிக்க வேணுமே. ஆனா ஆசீர்வாதம் கொடுக்கல, சபையில ஓடி ஓடி வேலை செய்யணே பாஸ்டர், கூட்டி போடுகனே, டாய்லெட் கழுகனே, நான் வேலைலாம் செய்யணே, இந்த காப்பாக்கெல்லாம் கூட்டுறனே, சர்ச்ல மியூசிக் அடிக்கிறேன், லீட் பண்றேன், வர்ஷிப் பண்ணுறேன், சவுண்ட் செய்யறேன், எல்லாம் செய்யறேன் சர்ச்ல, எதெல்லாம் கிழிக்க முடியுமோ எல்லாம் கிழிச்சு கொடுக்கறேன். ஆனா நீங்க கொஞ்சம் குடிச்சு தேங்க்யூன்னு சரி சொல்லக்கூடாத, நீங்க எடுத்து இப்படி பார்த்து குடிச்சார. அப்ப என்னத்துக்கு கேட்டீங்க? பைபிளை வாசி ஆசீர்வதிப்ப சொன்னீங்க, நானும் ஓடி ஓடி வாசித்தேன், ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு சொன்னீங்க, நானும் ஜெபிச்சு ஜெபிச்சு ஆசீர்வாதம் கிடைக்கும் பார்த்தேன், மியூசிக் அடிச்சு அடிச்சு பார்த்தேன், சாச்ச கூட்டி பார்த்தேன், டாய்லெட் கழுவி பார்த்தேன், ஏப்பா எனக்கு ஆசீர்வாதம் இல்லை? கேக்குறீங்க தானே, பல வருஷம் இந்த சர்ச்சுக்கு கஷ்டப்பட்டோம், வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஏன் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கவில்லை? என் வாழ்க்கை அப்படிதான், ஒரு காலத்து கடவுள் ஆசீர்வதிக்கல. ஏன்? மத்திய 34 சொல்லுது, அவன் காடியில போட்டுட்டு கொஞ்சம் கசப்பும் கொஞ்சம் என்னது கசப்பும் மிக்ஸ் பண்ணிட்டான். ஓடுறோம், பைபிள் வாசிக்கும், கொஞ்சம் கசப்பு இருக்கு, கொஞ்சம் பாவம் இருக்கு, பாவத்தோடு சேர்த்து நீ ஊழியத்தை செஞ்சு 10 வருஷம் செய், பேச மாட்டேன். என்ன பாஸ்டர் இன்னும் கூலி வீட்டுல தானே இருக்க? ஏன் பாஸ்டர் இதுக்காக இந்த சர்ச்ச விட்டு இன்னொரு சர்ச்சில் உட்காரு? நீ அங்கேயும் கூலி வீடு தான். நீ சர்ச்ச மாத்தாத, உன்னை மாத்து மாத்து. கசப்பு இந்த சர்ச்சுக்குள்ள இருப்பாங்க, நான் இந்த பக்கத்துல இருக்கவங்களுக்கு சொல்லுறேன், இன்னைக்கு கொஞ்சம் பேர் அந்த பக்கத்துல இருக்கவங்களோட பேச மாட்டீங்க. எஸ் 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 இங்க இருக்கவங்களுக்கு சொல்லுங்க, இங்கிட்டு யார் கூட பேச மாட்டீங்க, சர்ச்சு கூட நீங்க இந்த சைட் அவங்க அந்த சைட். அசப்பு சிலதுகள் சொல்லும், நான் செத்தா சரி உன் வீட்டு வாசல் மிதிக்க மாட்டேன், இப்படியே
சபையில வர்ஷிப் பண்றது, ஆனா கசப்பு, வைராக்கியம், பாவம். ரகசியமா கொஞ்சம் கொஞ்சம் பாவம், ரகசியமா செய்யற பாவங்கள் என்றைக்கும் ரகசியமா இருப்பதில்லை. நீ உன்னையே மாத்திராய். நீ இப்படி இருப்பதோட சர்ச்சில் வெளியில போய் உலகத்தோடு இருப்பது நல்லது. ரெண்டு நீனே ஓடு, எவ்வளவு காலம் குந்தி குந்தி இருப்பாய்? வாழ்க்கையில கசப்பு, ஏதோ தவறை செய்து கொண்டிருக்காய். ஆமே, நல்லா அடிக்கிறது, நல்லா அடிச்சுட்டு இங்க வந்து தோத்துவோம் 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 பா தோத்துவோம். இங்க ஒண்ணு இல்ல. இந்த காத்திரை ஏதாவது ரகசிய பாவத்தில் இருக்கையா? யாரையாவது மன்னிக்க முடியாம இருக்குதா? மன்னிச்சு கால் ஒண்ணு பண்ணிரு. I'm sorry. பேசுக, பேசுக, விட்டுரு. வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை. வேதம் சொல்றது, நான் பரிசுத்தராக்குது போல் நீங்களும் பரிசுத்தராயுங்கள். அவர் உன்னில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்க, பரிசுத்தம் உள்ள இடத்துல பரம இயேசு தங்குவார். உனக்குள் பரிசுத்த வேண்டாம், பரிசுத்த வேணும். அடுத்து வாசிக்கலாம். நீங்க இன்றைக்கு இந்த பரிசுத்தம் இல்லன, இப்ப பரிசுத்தம் வாங்க. இயேசு பேசினாரா? நீ பேசினாரா? கசப்பு கொடுத்தன பேசினாரா? இல்ல. நீ இருந்து என்ன கூடு? பேச மாட்டார். காணிக்க கூடு, தசமமா கூடு, பேச மாட்டார். கசப்பு இருக்கு. முதல் காணிக்க கொடுக்கும் நீ ஒப்புற வாங்கிட்டு வந்து கூடு. வாசிங்க. அடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு லத்தீன் எபிரே எழுத்துக்கள் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. மூன்றாவது, இயேசு யூதரே ராஜா என்று மூன்று மொழியில் எழுதினான். யார் எழுதியது? தேசாதிபதியாக பிலாத்து. அவன் தான் அதை சொன்னான். உடனே ஓடி போய் இவர் சாதாரணமானவர்ல, யூதரே ராஜா என்று மேலே போட்டான். உடனே இயேசு என்னடா அடிக்கிறீங்கன்னு பார்த்துட்டு, கடைசி நேரம் சரி, நான் யூதரே ராஜான்னு தெரிஞ்சிட்டேன், என்ன இவ்வளவு ஏத்துறீங்க, பிலாத்துவை நான் ஆசீர்வதித்தேன்னு சொல்லு. ஒரு வார்த்தை சொன்னாங்க, கடைசி ரசம் அவனுக்கு விளங்கிட்டு அவனை மன்னிச்சுட்டேன்னு சொன்னாங்க. என்னடா இவ்வளவு மூணு பாசில சொல்லி இப்படி இருக்காது. யோசிப்போம் தானே. ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், எல்லாரும் சொல்லிக்க. ஆனா வாழ்க்கையில் உனைய பார்த்து என்னை இவ்வளவு உயர்த்தா சொன்னாரா? ஏன் இங்க வாழ்க்கையில இயேசு பேசாம இருக்கா? எதுக்காக இவ்வளவு செஞ்சு? நானும் சிங்கப்பூர் போறேன், மலேசியா போறேன், பல நாட்டுக்கு போய் கடவுளுடைய நாமத்துல உயர்த்துறேன் உயர்த்துறேன், கடவுளின் ஆசீர்வதிக்காடு எப்படி இருக்கும்? இன்னைக்கு நீங்க அப்படிதான் இருக்கீங்க. ஏன்? வேதம் சொல்லுது, இவர் யூதரே ராஜா என்று எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அவருக்கு எங்க எங்க பிலாத்து படிச்சிருக்கான். மூணு பாஷை தெரியும், மூணு மொழி தெரியும். எனக்கு மட்டும்தான் நாட்டுல மூணு மொழி தெரியும். படிச்சிருக்கிறது பிரச்சனை இல்ல, பட்டம் பெற்றிருக்க பிரச்சனை இல்ல. உன் படிப்பு பட்டம் பதவி எல்லாம் இயேசுக்கு மேலாக அல்ல, இயேசுக்கு கீழாக வர வேண்டும். தாழ்மை, தாழ்மை. இந்த சர்ச்சில் தாழ்மை இல்லைன்னா உயரவே மாட்டிய. நான் ரெண்டு பேருக்கு இன்னைக்கு கூட சொல்லிட்டேன், இந்த சர்ச்சில், இந்த சர்ச்சில் எது கஷ்டம், எது கேவலமான ஊழியம், யாரு செய்ய விருப்பம் இல்லாத ஊழியர்களை ஒரு மாசம் செய், இந்த ஒரு மாசம் முடியாதத்தில் கத்து உயர்த்துவான். தன்னை தாழ்த்துவனை கத்த உயர்த்துவா. அவர் உயர்ந்திருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்க. பெருமை, எனக்கு முடியும், எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன், பட்டம் பெற்றிருக்கேன். சிலாக்க சொல்லுவாங்க, சர்ச்சில் ஏதாவது பிரச்சனை இருந்தா நான் யாரு தெரியுமா? ஆமா தெரியும், கண்ணாடியில் போயிட்டு பாரு. இங்க வந்து கேட்காம கண்ணாடியில் பாரு. நான் இல்லாட்டி சர்ச் ஓடுமா? இதன் ஓடக்கா டிராக்டரா லொரியா பஸ்ஸா? இது ஓடாது, இங்கதான் இருக்கும். நீ முத வெளியில் ஒழுங்க ஓடிப்போ, சபை நல்லா போ.
சிலர் சொல்லுவான், நான் யாருக்கு தெரியுமா சர்ச்சில் பழைய தூணுங்க பார்த்து சீக்கிரம் இத்து போயிடாம. இதெல்லாம் என்னத்துக்கு, இதெல்லாம் என்னத்துக்கு? பெருமை, பெருமை, பெருமை உள்ளவளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நீ என்னதான் கடவுளுக்காக பெருசா செஞ்சு இப்படி இரு, நீ வாழ்க்கையில கத்தர் எதிர்ப்பா. குனிஞ்சு பேரு, குனிஞ்சு பேரு. நான் என் சாய்ச்சல டாய்லெட்டும் கழுவேன். சிங்கப்பூர் டவுன்ல 10 பேரை காலை கழுவி கிஸ் பண்ணி அத 100 பேர் பார்த்து ரசிக்கப்படும். அது நான் செய்ய ரெடி, நான் ரெடி. தாழ்மை வேணும் சகோதரனே. ஸ்கூல் வீட்டுக்கு போன பாஸ்டர், என் பிள்ளைய பாத்தீங்களா ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா வந்திருக்கு. சொன்னது தப்பா? இல்ல, ஃபர்ஸ்டா வந்தது நல்லது. பாஸ்டருக்கு சொல்லணும். அது எப்படி சொல்லணும்? என் வீட்டுல புள்ள, என் புள்ளதான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா வந்திருக்கு சொல்லாம, என் வீட்டுல இருக்க புள்ளதான் ஸ்கூல்ல கத்துடைய கிருபையில ஃபர்ஸ்டா வந்திருக்கு. ஆமே, ஆமே. கடவுளை உயர்த்தி உன்னை தாழ்த்து, அவர் உயர்த்தி கொண்டே போவார். இதுதான் வழி, இதுதான் வழி. ஆமே. எனக்கு பிரியமான, நான் எனக்கு ஒரு பிரசங்கம் பண்ண பல இடத்தை கத்த தொடும்படி சொல்றார். கத்த பல கோடி பேசிக்கொண்டேக்கா. வாழ்க்கையிலே தாழ்மையாக கத்த உயர்த்துவதை நீ காண்பாய். ஆமே. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த, சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானா, நீ கிறிஸ்துவானா, உன்னையும் எங்களையும், உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ள என்றார். அவரை இகழ்ந்தான், இகழ்ந்தான், இகழ்ந்தான். அடுத்த 4வது, 3 பேரோடு பேசவில்லை, 4வது, இவனோடாவது பேசிருக்க வேண்டும். இவன் சாதாரணமானவன் அல்ல. மலையின் அடிவாதத்திலிருந்து சிலுவையை தூக்கி வந்தான். இயேசுவோடு அடிபட்டு அடிபட்டு வந்தான். ரொம்ப அவரோடு வந்தான். அவன் திரும்பி பார்த்து சொல்ல, இயேசுவே, நீ உங்களையும் என்னையும் லட்சியம். இயேசு சொல்லுச்சு, என் மகனே, நான் இந்த உலகத்துல மறைக்க வந்தேன், நான் சாக உனைய கட்சிக்க மறைஞ்சு போ சொல்லு. இல்லாட்டி அவருக்கு ஏதாவது பேசுச்சு, இல்ல தம்பி கொஞ்சம் பொறுத்துக்கோ, இந்த பூமியோட பகலோக இருக்கு, அங்க போய் சந்தோஷம் இருக்கலாம், சந்தோஷமாக்கலாம். ஒரு வார்த்தையாவது சொல்லிக்கலாம். பேசினாரா? கட்சியும் 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 எடுக்கோம். ஆனால் ஆண்டு கட்சிப்பதில்லை. ஏன்? எதற்காக? எதற்காக? திருடன், திருடன் வாழ்க்கையில பாதி திருடி 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 வந்து கடைசியில சிலுவையை சுமந்தான். சிலுவையை சுமந்தான். அதுவரை கல்லந்தான், இப்ப சிலுவையை சுமந்தனே. உன் சிந்தனை மாறணும். அவகோடு வாழ்ந்து அவகோடு ஜீவிக்க, உலகத்திட்டு பத்து விட்டு சிலுவைக்கு வந்த நீ, இன்னொருத்தனு அவனுக்கு என்ன ஆசை? உலகத்துல கொஞ்சம் போய் கால் வைக்க, கால் வைக்க ஆசை. இன்னைக்கு கடவுள்கிட்ட வந்தவங்க மறுபடியும் உலகத்துக்கு போக ஆசை. உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் கலாச்சாரங்கள் இன்னொருத்தரா வேண்டாம். பழைய காரியங்கள் எடுக்காதே. கிறிஸ்துக்காக வந்த நீ, கிறிஸ்துக்காக சாக ஆயத்தமாக. இனி உலகம் வேண்டாம், ஆண்டவருக்காக வாழுங்க. சில ஆக்கள் இருக்காங்க திடீர்னு சண்டை வரும், பைபிளை கொண்டு போவாங்க. தாங்க பைபிள் கொஞ்சம் எடுத்து பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். சரியா? திடீர்னு ஒரு சண்டை கோபம் வரும் வீட்டுல மனுஷியோட. சரி, யாரோட சார் சண்டை சொல்ல, பிரச்சனை சொல்லுமே, சுத்தம் சுத்தம் இருப்பான் முடிய. எடுத்து பைபிளை ஒரு கக்கத்துல வச்சு உங்க பலாகணும்னு அடிச்சுட்டு, என்ன பத இல்ல பொறுத்து பொறுத்து பார்த்தேன், பைபிள் கொஞ்சம் கக்கத்துல வச்சு விட்டு அப்ப கும்பிட்டு எடுத்துட்டேன். அவ்வப்போது உலகத்துக்கு போயிட்டு வர ஆசை வேண்டாம். வருஷத்துக்கு ஒருத்தான் தானே ஃப்ரெண்ட்ஸோட போறேன். இன்னைக்கு உன் வாழ்க்கைய மாத்து. கத்த பேச போகா. கடைசியாக இவ்வளவு நேரம் பேசாது இயேசு, வாயொட்டி இருந்தவர், நான் வறண்டு போனவர், இப்பொழுது பேச போகா. நான் நாளுக்காகத்தை பேசும்பொழுது உன் வாழ்க்கை இன்னைக்கு மாற்றிருந்தால் இப்பொழுது பேசுவார். உன் தேவைகளை கேட்பார். நீ கேட்பது கஷ்டமானதாக இருந்தாலும் அவர் உனக்காக செய்ய ஆயத்தமா இருக்கார். வாசிக்கலாம். 5வது மனிதன் கடைசியாக, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினை குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம்,
நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம் இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு வேதம் சொல்வது முதலாவது இந்த காத்து நீங்க செய்யுங்க அவனை பார்த்து பேச மத்தக்களே அவங்க பத்தி பேசாத நாங்க செஞ்ச பிள்ளைனாலதான் எங்களுக்கு தண்ண நாங்க விசுவாசத்தை குறைச்சு வச்சதுனாலதான் அற்புதங்கள் நடக்கல நாங்க பெருமையா வாழ்ந்தனாலதான் எங்க வாழ்க்கையில ஆசுவாதம் இல்லை எங்க வாழ்க்கையில கசப்பிருந்தபடியால அற்புதம் இல்லை நாங்க உலகத்துல பாதி சபையில பாதி கால் வச்சோம் அதனாலதான் எங்களுக்கு வாழ்க்கையில அற்புதம் இல்லை எத்தனோ பேர் பேஸ்புக் சிங்கப்பூர்ல அது ஒரு காமெண்ட் தான் சொல்றேன் டோட்டலி காசிப் தானே I totally gossip. சிலதான் ஊழியன் நாங்க சொல்லுவோம் மெசேஜ் ஆனா பல மணி நேரம் யாரோடு பேசுவோம் எந்த நாடு ஏது டோட்டலி காசிப் நிறைய காசிப் தான் அது நீ அதை பாரு நான் உனக்கு வேதத்தை பார்க்க டைம் இல்லாட்டி அது என்னத்துக்கு அந்த மண்ணு என்னத்துக்கு பைபிள் இல்லாட்டி உனக்கு அது என்னத்துக்கு கடைசியும் ஃபேஸ் இல்லாம போயிடும் அவங்க என்ன நினைச்சீங்கன்னு உலகம் சிங்கப்பூர்ல காமன் ஓ சில ஊழியர்கள் அதை சுவிசேஷத்துக்கு பயன்பட நல்லது ஆனா நீ எதுக்கு பயன்படுத்த அதுக்கு மாத்திரமா எவனுடைய வார்த்தை போக மாத்திரமா நாங்க செஞ்ச தப்புனால தண்டிக்கப்படும் இந்த ராத்திரி எத்தனை பேர் சொல்ல வைப்போம் ஆமே இந்த ராத்திரத்துக்கோ மத்தவங்க சொல்ல தேவையில்லை நானே என்னை தாழ்த்தி முன்னால போவேன் ஒத்துக்கோ முதலாவது ஒத்துக்கொண்டான் குற்றத்தை அறிக்கைட்டான் பாவத்தை மன்னிப்பு கேட்டான் அடுத்ததாக இயேசுவை நோக்கி இத்தனை நாளை பெரும் பேசினாங்க ஆனால் இப்பொழுது இவன் பேசுகிறான் ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது திருடன் பேசுகிறான் ஆண்டவரே உங்க ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றார் இதுவரை பேசவில்லை நான் ஒட்டு திருப்பபடியாமல் கழுத்தை வைத்து தொங்கிக் கொண்டிருந்தவர் திடீரென்று தன் பாவத்தை கேட்ட பின்பு அவர் ஆச்சரியப்பட்டார் அவர் யாரும் கேட்காதொண்டே கேட்டான் ஆண்டவரே உங்க ராஜ்யத்தில் வரும் பொழுது ஆண்டவரே மனம் துடித்தது 12 சீசர்களை இத்தனை வருஷம் உருவாக்கினேன் ஒருவனும் என் ராஜ்யம் என்று சொல்லவில்லை தேவராஜ்யம் என்று சொல்லவில்லை நான் தேவராஜ்யத்துக்காக வாழ்கிறேன் ஒருவனும் இல்லை என்று நினைத்தேன் ஒரே ஒருவன் கடைசி நேரம் என்னை பின்பற்றி வந்தான் ஒரே ஒருவன் தேவராஜ்யம் என்று நினைத்தான் யார் அவன் அந்த ராஜ்யத்தை நினைத்தான் என்று சொல்லி தேவராஜ்யம் என்று நினைக்கிற நேரத்திலே திருப்ப முடியாத கழுத்தை அவர் திருப்ப ஆரம்பித்தார் அவர் திருப்பினார் தூக்க முடியாத தலையை உயர்த்தினார் திறக்க முடியாத கண்களை திறந்தார் வாயொட்டிருந்தது பேச முடியாத வாயை திறந்தார் ஏன் பரிசுத்தம் உள்ள மனிதன் தேவராஜ்யம் சொல்றானே என் ராஜ்யத்தை நினைக்கிறவன் இருக்கிறானே என்று சொல்லி அவர் திருப்பி ஒரே ஒரு வார்த்தை இன்றைக்கு நீ என்னோடு கூட பாராதீசில் இருப்பாய் ஆமே இதுவரை பேசாத பேச காரணம் 4 தவறையும் ஒத்துக்கொண்டு இருக்கிற கொஞ்ச வாழ்க்கை இனி கொஞ்ச நேரம் இதுவரை திருநானே கொஞ்ச நேரம் ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக வாழ போறேன் இந்த இடத்துல கேட்கிறேன் உங்க வாழ்க்கையில பாதி வாழ்க்கை போச்சு உங்களுக்காக வாழ்ந்தீங்க உங்களுக்குள்ள குடும்பத்துக்கு உங்க பிள்ளைக்காக வாழ்ந்தீங்க ஆண்டவரே ராஜ்யத்துக்காக வாழ்வீங்களா ஆண்டவரே ராஜ்யத்துக்காக வாழ்வீங்களா இங்க சர்ச்சில் சொல்லுவேன் பெரிய ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் நிறைய பேர் வர வேண்டும் பணம் தேவை ஒரு நாள் மறைக்கிறி வாரத்தில் ஒரு நாள் மறைக்கிறிய விட்டுருங்க அந்த பணத்தை சர்ச்சை கொடுங்க தனக்காக தன் சுகத்துக்காக வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் அந்த ஒரு நாள் மறக்கறையை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக கொடுத்தாங்க அவர்களை பார்த்து சொல்ல
ஓடுவேன் யஜமானை பார்க்க வேண்டுமே. யார் ஓட்டத்தில் தடுக்கி விழுந்தாலும்
ஒருவேளை என் மனைவி விழலாம், என் மனைவி இழுத்து பார்ப்பேன், வா. என் மனைவி விழுந்து விட்டால் என் ஊழியத்தை நிறுத்துறார். மனிதன் நான் அல்ல, மனிதன் நான் அல்ல, அவருக்காக வாழ ஆசை. என் பிள்ளைகள் விட்டு போனாலும் நான் அவருக்காக வாழ ஆசை. உலகில் உள்ள அத்தனை பேரும் என்னை பாராட்ட வேண்டும் என்று, உங்களை பாராட்ட வேண்டும் என்று நினைத்த நீங்கள் தோல்வி ஏமாற்றம் அடைந்து விட்டேன் நினைங்கள். எல்லாரும் உங்களை முன்பு நேசித்த மாதிரி நேசிப்பார் நினைத்தால் நீங்கள் ஏமாற்றம் அடைகிறீர்கள். எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். இவைகளை பார்க்காமல் இலக்கில் இருக்கும் இயேசுவை பாருங்கள். எந்த முகம் உங்களை பார்த்து சிரிக்குதோ சுருங்குதோ, ஆனால் ஒரு பொன்முகம் உன்னை பார்த்து கொண்டிருக்குது. எனக்காக வாழு, எனக்காக வாழு, எனக்காக வாழு. இந்த இயேசுவை பக்கத்தில், இந்த இயேசு இருக்கிற இடத்துல எவனையும் எவளையும் வைத்து பார்க்காதே. அவரை மாத்திரமே, வியாபாரத்தை வைக்காதே. நீ வைத்தால் சீக்கிர ஏமாற்றம் அடைந்து விடுவார்கள். உன் குடும்பம் முன்னிடத்தில் சிலதை எதிர்பார்க்குது. உன் கணவன் எதிர்பார்க்க, உன் மனைவி எதிர்பார்க்க, பிள்ளைகள் எதிர்பார்க்க, ஆனால் தேவனும் எதிர்பார்க்க. யார் எதிர்பார்ப்பை செய்ய போகிறாய்? உன்னை தேவன் ஒரு திட்டத்தோடு வைத்து அழைத்திருக்கா. அதை வாழ்க்கையின் முதல் என்ன நினை. ஊருக்காக குலத்துக்காக வாழ்வதை விட்டுவிடு. நான் அவருக்காக வாழப் போறேன், அவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லலே திருத்தே. இன்றைக்கு இயேசு உன்னோடு பேசுவார். நீ கேட்கதை அவர் தக போகிறார். நான் அவருக்காக வாழப் போகிறேன். சொல்லுவார், என் தப்பை விட்டு நான் என்னை பிரதிஷ்டை செய்ய போடு சொன்னார். இந்த இடத்துல இயேசுக்கா அவருக்காக வாழ்வு என்று சொல்லுவார். இருக்கிற இடத்துல இருந்து நான் 10 எண்ணுவேன். அந்த 10 எண்ணுக்குள்ள வந்தோனோ 11 எண்ணுன்னு நான் நிப்பாட்டுவேன். வேணாம், அவள் மாத்திரம்